தமிழகத்தில் மத்திய அரசின் மீன்வளத்துறை மூலமாக 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 20-க்கும் மேற்பட்ட நீண்டகால திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மகாகவி பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து வீடுகளிலும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய மீன்வளத்துறையின் மூலம் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் பெண்களுக்கான கடற்பாசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு அனுப்பியுள்ளது என்றும் இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் எல் முருகன் தெரிவித்தார்.